ப்ரோ படம்லாம் வந்து 120 ரூபாய்க்கு ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ எனக்கு பிடிக்கல ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. இதெல்லாம் ஓடிடியில் விடலாம் ப்ரோ, இந்த படம்லாம் நல்ல படத்தெல்லாம் வந்து இது பண்ணிட்டு. ப்ரோ என்னையா ப்ரோ போட்டு அறிக்கிற விடு ப்ரோ. ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ, பியா பிரேம் அதுக்கப்புறம் நான் அந்த படம் தான் ப்ரோ தியேட்டர்லயே பார்க்குறேன். அஞ்சாவது வாட்டி நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. நான் வந்து ஓகே ப்ரோ, ஒரு டைம் பார்க்கலாம். தியேட்டருக்கு வந்து பார்க்கணுமான்ற அளவுக்குலாம் இல்லை, பட் ஓகே ஜாலியாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா போச்சு, செகண்ட் ஆஃப் வந்து அந்தளவுக்கு இல்லை. சாங்ஸ் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு, சாங்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. செகண்ட் ஆஃப் ரொம்ப லேக்கான மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபைட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஓல்டாக லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி இல்லை. ஸோ ஓகேவாக இருந்துச்சு ப்ரோ, ஒரு டைம் பார்க்கலாம். சீன் இல்லாத மாதிரிங்கிறத விட டாக்டர்ல பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு. வினயோட மேனரிசமா இருக்கட்டும், எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், எனக்கு அப்படியே ரிசம்பிள் ஆச்சு. அந்த படத்துல பார்த்த மாதிரியே ஒன்றும் ஸ்கோப் ரொம்ப பெருசா இல்லை. அந்த கண்டுபிடிக்கிற ஸ்கின்லாம் வந்து இப்போ ரீசெண்டா எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கலாம். பட் ரொம்ப அதே ஓல்டு சீன் மாதிரி போறாரு, அடிக்கிறாரு, தும்சம் பண்றாரு, சாவடிச்சிடறாரு, அப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஒரு டைம் தான் தேட்டருக்குலாம் அது அந்த சவுண்ட் வைஸ் பிஜிஎம் வைஸ் திருவிழா மாதிரி ஊர் சைட்லலாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போதைக்கு இப்போ டென்ட்டில் இவ்வளோ ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட் தான் ப்ரோ. இப்போ சன் டிவிலலாம் பார்த்தா எப்படி போட்டுருவான் ப்ரோ பொங்கலுக்கு, இல்லை அடுத்த தீபாவளிக்கு போட்டுருவோம், அதை உட்காந்து ஜாலியாக பார்க்கலாம் ப்ரோ. மறுபடியுமா இப்போ தான் சார் எத்தனை வாட்டி சார் உண்மையே படம் சிம்பிளாவா? ஆ படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, படம் வந்து உண்மையாக சூப்பராக இருக்குது. சூர்யா சார் வந்து எப்போயுமே அவர் நடித்தார்னா ஏதாவது ஒரு அவேர்னஸோ ஏதோ ஒன்று வந்து கொண்டு வருவார். இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான், ஒரு கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மூவியாக இருக்கும். அப்புறம் எல்லாமே ஒரு எல்லாமே கலந்த ஒரு ஜர்னலாக இருக்குது. காமெடியாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம ட்ரெடிஷ்னலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவியாக இருக்கும். நிறைய காமெடி சீன்ஸ் சீக்வன்சஸ் வந்து இந்த புகழ், அப்புறமா எப்படி சொல்கிறது ராமர் சூரி இவங்கெல்லாம் அந்த சீன்ஸ் அது ஒரு வேற இதாக இருக்குது. அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வினித் சார் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு இருக்கார்ல, அது வேற லெவலாக இருக்கும். படம் வந்து சூப்பராக இருக்கும். பாண்டியராஜ் சார் வந்து இத்தனை பேர் எல்லாரும் வச்சு எப்படி அவங்களுக்கு தோணுச்சுன்னு தெரியல, நிறைய பேருக்கு சான்சஸ் கொடுத்துருக்காரு. படம் வந்து ஃபைனலாக சொல்லணும்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கு, எல்லாரும் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அவ்வளோதான் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்குது. எல்லாமே கிரிஞ்சு அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணல. நாங்கள் அது உண்மையிலே நினச்சிட்டே இருந்தேன், எனக்கு கிரிஞ்செல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ட்ரெய்லரு ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு. காமெடி சீனு ஓகே, சாமி ஸ்கொயரு அந்த மாதிரி பயந்து தான் இருந்தேன். சரிட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன், அந்த மாதிரி இல்லை, டீசெண்டாக இருந்தது. நல்லா இருக்கு ப்ரோ, படம் சூப்பராக இருக்கு, நல்லா கமர்ஷியல் என்டர்டைமெண்ட், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் படம். நல்லா இருக்கு, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு படம். தலைவர் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே பிடிச்சிருந்துது ப்ரோ. ஃபைட் சீன் பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்து, இன்ட்ரோல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் சில ட்விஸ்ட்லாம் வருது, நல்லா இருந்துச்சு. அது பொள்ளாச்சி இஷ்யூலாம் அவ்வளோ இல்லை ப்ரோ, நல்ல மெசேஜ், நல்ல சோஷியல் அவேர்னஸ். நல்லா இருக்கு, அவரே சொல்லிருக்காரு பொள்ளாச்சி இஷ்யூல நிறைய இடத்துல இதெல்லாம் நடக்குது, ஆனால் பொள்ளாச்சி இஷ்யூ மாதிரி காட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. சூப்பர் பாண்டிராஜ் டைரக்ஷன், சூப்பர், நல்லா இருக்கு, ஒர்த்து. ஆ உடஞ்சி நல்லா இருக்கு. சூப் ஜி, அந்த ஓல்டு மூவி தான் சரிங்களா, அதாவது ஓல்டு மூவினா சொல்கிறது பழைய மாதிரியான ஒரு வீட்டு மூவி தான், பட் ஆனால் புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது. எப்போவுமே இல்லாத மாதிரி ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆக்டிங் செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. ப்ளஸ் இன்டர்வெஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டண்ட்டுக்கு என்ன புதுசாக அந்த சூர்யா வந்து இந்த மாதிரியான ஒரு லெவலில் பார்த்ததே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கோடய ஒரு மாதிரி இருந்தது, கொஞ்சம் என்ன புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வெஸ்டில் இருந்து அந்த படத்தில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அதில் பார்க்க, அதனால் செம்ம செட் ஆச்சு. கொஞ்சம் லேட் ஆகும், நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. செம்ம கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, ட்விஸ்ட் நல்லா இருக்கு,
சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு படத்தில். இஷ்யூ நல்ல இஷ்யூ தான், கரெக்டான இஷ்யூ, டைமிங் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டான டைமிங், நல்லா நடிச்சிருக்காரு சூர்யா. சம ஸ்டோரி, சூப்பர் கிளைமேக்ஸ் எடுத்துருக்கு, நல்லா சூர்யா ஆக்டிங் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நடக்கும், நல்லா இருந்துச்சு பார்க்க.